வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவாதிரை நட்சத்திரம் பத்தி கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்டல் ஜூஸ் ஸ்டார், இது வெடிச்சதா இல்லையா, எப்ப வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் என்ன? சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது வெடிச்சதா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்மா சொல்ல தெரியல, ஆனா இந்த வெளிச்சம் மங்கி விரியறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. வெல், இந்த ஒரு வீடியோல திருவாதிரை நட்சத்திரத்தோட அந்த இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க என்னதான் நடக்குது, ஏன் அந்த ஒலிகள் எல்லாம் மங்கி விரியுது, இப்ப அது வெடிக்க போதா இல்ல வெடிச்சிருச்சா இல்ல ஃபியூச்சர்ல வெடிக்க போதா, எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். திருவாதிரை நட்சத்திரம் பீட்டல்ஜூஸ் ஓரியன் கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்ட நட்சத்திரம். நம்ம சூரியனை விட 950 மடங்கு பெரிய நட்சத்திரம் தான் இந்த பீட்டல்ஜூஸ் ஸ்டார். அதாவது இது ரெட் சூப்பர் ஜெயின்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சூப்பர் ஜெயின்ட் அப்படின்ற ஒரு நிலை வந்தாவே இது வாழ்நாளோட கடைசியில இருக்கு அப்படின்ற அர்த்தம். சயின்டிஸ்டும் அதான் சொல்றாங்க, இது வாழ்நாளோட கடைசியில தான் இருக்கு. இரவு வானத்துல இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன்ல பார்க்கும்போது மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நீலம் கலந்த வெள்ளை நிறத்துல இருக்கும், ஆனா இந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் ஒரு ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாவே தெரியும். நம்ம கிட்ட இருந்து 650 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல போனா கூட 650 வருஷங்கள் ஆகும். அப்போ அங்கிருந்து வந்த ஒளி 650 வருஷங்கள் ஆயிருக்கும். அப்போ இப்ப நம்ம பாக்குற திருவாதிரை நட்சத்திரம் 650 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட லார்ஜ் டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் அடிக்கடி லோவாகி அதிகமாயிருக்கு, அதாவது கம்மியாகி அதிகமாயிருக்கு. இது மிக சீக்கிரமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ ஏன் ஏற்கனவே வெடிச்சு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பிரைட்னஸ் குறைய காரணம் என்ன? நாம எல்லாம் நினைப்பது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதோட மையத்துல இருக்கும். இந்த மையத்துல இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் அணுவும் ஹீலியம் அணுவும் தீர்ந்த பிறகு தன்னுடைய சொந்த கிராவிட்டியால எடை தாங்க முடியாம ஒரு நட்சத்திரம் சூப்பர்னோவா வெடிக்கிறது இயல்புதானே அப்படின்னு சொல்றது எங்களுக்கு கேக்குது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. அடர்த்தியான கேஸ் மெட்டீரியல் ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்திருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன்ஃப்ராட் தொழில்நுட்பம் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. 2013லயே திருவாதிரையை சுற்றி ஒரு ஆர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எர்ஷல் கிரவுண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி மூலமா ஒரு ஆர்க் போவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸை வெளியே விடுது. இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ண இமேஜ் என்ன சொல்லுதுன்னா ஒரு சூடான காற்று திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்திருக்கணும், அது ஒரு பபுள் போல வெளியே வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இமேஜ் சொல்லுது. ரெண்டாவது இமேஜ்ல அந்த சூடான காற்று வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த ஏரோ மார்க் போட்டு காமிச்ச அந்த ஒரு கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துடுச்சு. மூணாவதா இருக்கிற இமேஜ்ல அது குளிர்ந்து கருமை நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறத்தை தெளிவா காமிச்சிருக்காங்க. நாலாவது இமேஜ்ல அந்த சூடான காற்று இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஏன்னா நம்ம பூமியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு ஷீல்டு போல தெரிஞ்ச அந்த ஒரு காற்று வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அது வழியை மாறியே போயிருக்கலாம், இல்ல திருவாதிரை நட்சத்திரத்தோட அவுட்டர் சைடுக்கு போயிருக்கலாம், இல்ல நம்ம பாக்குற விஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட அந்த பிரைட்னஸ் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது. வாயு ஒன்று ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இல்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆன மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னும் சில பாசிபிலிட்டிஸ் சொல்றாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் சூப்பர் ரெட் ஜெயின்ட அடைஞ்சதுனால நிச்சயம் அது ஏற்கனவே வெடிச்சிருக்கலாம், அந்த ஒளியோட வர வேகம் தான் இந்த அந்த குமிழா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், அது வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 650 வருஷம் இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, சோ அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்ப நமக்கு காமிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒருவேளை இப்பதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னும் சில வருடங்கள்ல அது வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஹபிள் டெலஸ்கோப் நமக்கு ஒரு கிளியரான விஷனை காமிச்சிருக்கு. அந்த திருவாதிரை நட்சத்திரம் ரெட் ஜெயின்டா மாறி வெடிச்சதா இல்லையா அப்படின்றத விட இந்த ஐஆர் தொழில்நுட்பம் மூலயமா நிச்சயம் சூடான காற்று ஒரு மிகப்பெரிய அளவில் வெளி வந்திருக்கு. அந்த சூடான காற்று மூலமா தான் நம்ம பூமியில இருந்து பார்க்குற இந்த விஷன்ஸ் எல்லாமே வெளிச்சங்கள் குறைஞ்சோ கூடியோ மாறி மாறி வெகு சீக்கிரமான காலங்களிலே காமிச்சிருக்கு அப்படின்றத
இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பம் மூலமா ஹபிள் டெலஸ்கோப் சொல்லியிருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நிறைய கேள்விகள் வச்சிருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் உண்மையில வெடிச்சதா இல்லையா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்ற நிறைய கேள்விகளை இந்த ஹபிள் டெலஸ்கோப் வச்சிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்தா மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. அந்த டெலஸ்கோப் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போது அது சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.